இன்னைக்கு நம்ம திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற திரைப்படம் டக்கர். படத்தோட டைரக்டர் சித்தார்த், படத்தோட ஹீரோயின் வந்து திவ்யன் ஷா. படத்தை வந்து யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கார்த்திக் ஜி கிரிஸ் அப்படிங்கிறவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கப்பல் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தார். டக்கர் திரைப்படம் வந்து ஆரம்பிக்கும் போது மைய கருத்து வந்து நல்ல கருத்தோட படம் வந்து ஆரம்பிக்குது. ஆனால் இறுதியில் அந்த கருத்தை நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து கதை. படத்தோட ஹீரோ வந்து ஒரு மிடில் கிளாஸை விட கீழே லோ கிளாஸில் உள்ள ஒரு ஹீரோ. அது வந்து ஒரு பெரிய இடத்து ஒரு பொண்ணோட காதல் ஏற்பட்டு அந்த காதலுக்குள்ள வந்து எப்படி மாஃபியா கும்பலோட சிக்கி அதிலிருந்து எப்படி மீண்டு வரார் அப்படிங்கிறதா வந்து கதை. ரெண்டு பேர் இறுதியில் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. சித்தார்த்துக்கு 45 வயசு ஆகுது. இன்னும் வந்து அவரோட முகத்தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசு பையனை மாதிரியே வந்து இருக்கிறது அவரோட இயல்பு. ஒரு பிளாஸ்பேக்கில் கதை ஆரம்பிக்குது. சித்தார்த்து சாக போகிறாரு, எதுக்காக தற்கொலை பண்ண போகிறாரு, அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக நம்மளும் அந்த படத்துக்குள்ளே போய் ட்ராவல் பண்ணி படத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட முதல் பகுதி வந்து ஆரம்பம் வந்து சூப்பராக இருக்குது. அவங்க அம்மா ஒரு மிடில் கிளாஸ் பையன், அதோட டைலாக்கு எல்லாமே நல்லா, டெலிவரி எல்லாமே நல்லா தான் இருந்தது. இன்டர்வல் வரைக்கும் படத்தில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃபில் காதல் வந்த உடனே படம் வந்து எப்படி கதையை கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் திக்கி திணறி தடுமாறி டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. அந்த காதல் இல்லாமல் பஸ் ஸ்டாப் மாதிரியே வந்து ஒரு சாதாரணமான ஒரு இளைஞன் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னா அந்த படம் வந்து டக்கர் படம் டக்கராக இருந்திருக்கும். ஆனால் அதை தவற விட்டார் டைரக்டர். செகண்ட் ஹாப்பில் வந்து காதல், ஒரு பெரிய இடத்து பொண்ணு, அந்த பொண்ணை மாஃபியா கும்பல் கடத்திட்டு போயிருப்பாங்க. கடத்திட்டு போனதை வந்து அந்த சித்தார்த்து வந்து சாக போகும்போது அந்த ரவுடிகிட்ட போய் வந்து வேணும்னே சண்டை இழுத்து அவங்க வந்து அடிபட்டு சாகலாம் அப்படின்ட்டு போயிருப்பார். அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த வில்லன்களை அடிக்கும்போது அவருக்கு வந்து வீரம் வந்துடும். வீரம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட காரை தூக்கிட்டு ஓடிடுவார். காரை தூக்கிட்டு ஓடினதுக்கப்புறம் அந்த காரில் அந்த பொண்ணை கடத்தி வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணை அவங்க அப்பா கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு விலைக்கு பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்து ஏற்கனவே வந்து ஒன் சைடாக அந்த பொண்ணை காதலிச்சிருப்பார். இப்படி இருக்க சூழலில் அந்த பொண்ணு அவரோட சித்தார்த்தை விட்டு பிரிஞ்சு போக முடியாத ஒரு சூழலாகும். ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதா வந்து கதை. அதை ரொம்ப சிறப்பாக சொல்ல தவறிவிட்டார்னு தான் நம்ம சொல்லணும். வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து செகண்ட் ஸ்டாப்பில் இல்லாமல் போனதுக்கு காரணம் ஹீரோயின் வந்து ஸ்மோக்கிங் அடிக்கடி குடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் வந்து கஞ்சா குடிக்கிறது, அப்புறம் ட்ரிங்க்ஸு சரக்கு அந்த மாதிரி போதையிலே இருக்கிறது, கம்யூனிசம் பேசுறது, ஆண்களுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிற பேசுறது, இது மாதிரிலாம் வந்து பெண்கள் பேசும் பொழுது திரும்ப ஒரு ஆண் ரெண்டு பேர் வந்து ஒரு ஆணும் பொண்ணும் ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த தப்பு அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போய் அவன் மீது அந்த பொண்ணுக்கு உண்மையாக காதல் ஏற்படும் பொழுது தன்னோட நண்பனை காப்பாற்றுறதுக்காக வில்லன்ட்ட அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு நண்பனை மீட்டு செல்லும் அந்த ஒரே ஒரு நொடியில் வந்து பெண்ணோட மனசு அந்த அவர் மீது வைத்துள்ள காதலை வந்து தூக்கி போடுறாங்க அந்த பெண். அப்புறம் இறுதியில் ரெண்டு பேர் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதா கதை. இதில் வந்து செகண்ட் ஹாப்பில் வந்து யோகி பாபுவோட காமெடி செம ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபுக்கு ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு காமெடி ட்ராக் கொடுத்துருந்த டைரக்டருக்கு, ஏற்கனவே கப்பல் படத்தை எடுத்திருந்த டைரக்டர் அப்படிங்கிறதுனால காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். படத்தில் இரண்டாம் பாதி வந்து அரை குறையாக வந்து காதல் ட்ராக்கில் வந்து வில்லன் ட்ராக்கு, அப்புறம் வந்து பாட்டு அப்படின்னு சொல்லி காலாவதியான நகைச்சுவையினால் படம் வந்து சொதப்பியிருக்கு. டக்கர் தியேட்டரில் போய் பார்த்து ஒரு முறை மகிழலாம். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஒரு பையன் எப்படி வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்து எப்படி வந்து காதலில் அவனோட வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறுதா இல்லை சந்தோஷமாக இருக்கிறானா அப்படிங்கிறதான் டக்கரோட கதை.